ஹலோ எவ்ரிவன், நம்ம தன் கௌரி. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி, அடுத்த 10 நிமிஷம் நான் சொல்ல போகிறத தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து கேளுங்க. அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிற ஒருத்தங்க இறந்து போனாங்கிறதுக்காக மொத்த உலகமே ஒன்றா நின்றுக்கிட்டு கருப்பினத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டோம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கிட்ட இருக்கிற சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு டவுனில் ஒரு அப்பாவும் பையனும், ஜெயராஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 59 வயசான ஒரு முதியவர், அவரும் ஒரு 31 வயசான ஒரு பையன், அவங்க அந்த பையனுக்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் இருந்திருக்க வேண்டியது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்புக்குள்ள கம்ப்ளீட்டாக நிர்வாணப்படுத்தி, அப்பாவையும் பையனையும் நிர்வாணப்படுத்தி, கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் முன்னாடி நிர்வாணப்படுத்தி, நேக்கட் தெரியாதவங்களுக்கு கால் ரெண்டு முட்டையும் உடைக்கப்பட்டு லத்தியால் அடிக்கப்பட்டு அவங்களோட பின் பகுதி இருக்கும்ல எனஸ் லத்தியை உள்ள விட்டு செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணப்பட்டு அடிக்கிற அடி தாங்க முடியாமல் அவங்க கதறி அழுகிறப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டில் கூட அவங்க நைட்டு ஃபுல்லாக அழுகிற சத்தம் கேட்டுச்சுப்பான்னு சொல்கிற அளவுக்கு அடிக்கப்பட்டு லாக்அப்புக்குள்ளேயே வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் சப்ஜெயிலில் போடப்பட்டு அரெஸ்ட் ஆகி 3வது நாள் அவங்க செத்துட்டாங்கிற நியூஸு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு, பையனும் கணவனும் இறந்துட்டாங்கிற நியூஸ் போய் சேருது. இந்த அளவுக்கு தப்பு பண்ண அளவுக்கு, இந்த அளவுக்கு அடித்து கொல்கிற அளவுக்கு ஜெயராஜும் ஃபினிக்ஸும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க யார், தீவிரவாதிகளா? கிடையாது. தேச விரோதிகளா? கிடையாது. பயங்கரமாக ஊழல்லாம் பண்ணிட்டாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 8 மணிக்கு மூட வேண்டிய கடையை 8:10 வரைக்கும் திறந்திருக்காங்க. லாக்டவுன் டயத்தில் 8 மணியோட கடையெல்லாம் சாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 8:10 வரைக்கும் கடையை திறந்திருக்காங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏற்றுக்கவே முடியாத ஒரு காரணம். இதுக்கு கூடவே இருக்கிற இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்படாத காரணம் போலீஸோட ஈகோ. என்னைய நீ பேசிட்டியா அப்படிங்கிற ஒரு கோபம், என்னைய நீ பேசிட்டியா, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம், இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சொல்லப்படாத உண்மை. இந்த வீடியோவில் நான் அடுத்து சொல்ல போகிற விஷயங்களை தயவு செஞ்சு மனசை கல்லாக்கிட்டு, ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை முழுக்க கேட்டுக்கிட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்குங்கிறத சொல்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஜெயராஜுக்கும் அவங்களோட பையனுக்கும் ஃபினிக்ஸுக்கும் நடந்தது வந்து நம்ம கேட்கறது கூட முடியாது, நம்ம அப்பா கூட உட்காந்துட்டு இதை கேட்க கூட முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் நாளைக்கு தமிழ்நாட்டில் யாருக்குனாலும் நடக்கப்படலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு ஸ்மால் டவுன் பீப்புள், அவங்கள இந்த அளவுக்கு வந்து பண்ணது சாத்தான்குளத்தோட போலீஸ். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். முதல் விஷயம், லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு வந்து சாத்தான்குளம் போலீஸ் வந்து அவங்களோட அந்த கடை இருக்கிற வீதியில் போய் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து 8 மணியோட கடையை சாத்தணும், 8 மணிக்கு மேலே யாரும் கடையை திறந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த நேரம் வந்து ஆல்மோஸ்ட் 8:30, அண்ட் அங்கே நிறைய கடைகள் இருக்குது. இந்த இதை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தப்போ யாரோ ஒருத்தங்க கூட்டத்தில் இருந்துக்கிட்டு போலீஸ் காதில் விழுகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, இங்கே எத்தனை கடை இருக்குது என்னை மட்டும் வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. போலீஸ் இதை அப்போ கண்டுக்கலாம், அவங்க திரும்பி போயிட்டாங்க. பட் போலீஸ்க்கு போன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதை சொன்னது வந்து அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்கிற ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்கு. ஜெயராஜ் யார்? அப்பா. ஸோ இது வந்து போலீஸ்க்கு போன இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு செகண்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டு ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸோட ஃபேமிலியை பற்றி நம்ம பார்த்துப்போம். ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ் ரெண்டு பேருமே வந்து சாத்தான்குளத்தில் 10 வருஷமாக அங்கே கடை வச்சு நடத்துகிறவங்க. அப்பா ஜெயராஜ் வந்து மரக்கடை வச்சுருக்காங்க, பையன் ஃபினிக்ஸ் வந்து இது வச்சுருக்காங்க, செல்ஃபோன் கடை வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் சாத்தான்குளத்தில் 10 வருஷமாக கடை வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஃபினிக்ஸுக்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் நடக்க போகுது, அவங்களுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, அந்த கல்யாண வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் ஃபினிக்ஸுக்கு வந்து 3 அக்கா இருக்காங்க, அதாவது ஜெயராஜ்க்கு வந்து மொத்தம் 4 பசங்க, அதில் 3 பெண்கள் இருக்காங்க, 3 பேரும் திருமணமானவங்க. கடைசி பையன் ஃபினிக்ஸ், அவங்களுக்கும் கல்யாணம் 2 மாதத்தில் வைக்க போகிறாங்க. ரொம்பவே நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராஜ் தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேருது. கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, எங்கள் மட்டும் என்ன வந்து மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேருது. அண்ட் போலீஸோட கோபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ போலீஸை ஒருத்தன் வந்து பேசிட முடியுமாங்கிற ஒரு ஆணவம், ஒரு கோபம். ஆக்சுவலாக இது சுதந்திர நாடு, யாருனாலும் என்ன வேணாலும் பேசலாம், பட் ஃபைன், போலீஸ்க்கு ஒரு கோபம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து நெக்ஸ்ட் டே அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நைட்டு 7:30 மணிக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஜெயராஜ் அவங்க கடையில் இருந்திருக்காங்க, அப்போ வந்துக்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும், நீங்கள் வந்து பேசினதுக்கு வந்து உங்களை என்கொயரி பண்ணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஜெயராஜ் இருந்துக்கிட்டு சரி கடை இங்கே தானே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த கடையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான், ஸோ நான் நடந்தே வந்துடுறேன், 1/2 கிலோமீட்டர் தானே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் இருந்துக்கிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜீப்பில் வந்து தரத்தரத்தரன்னு இழுத்து ஏற்றிட்டு போய் கூப்பிட்டு போயிருக்காங்க கடை வீதியில். இதை பார்த்த உடனே அவங்களோட பையன் ஃபினிக்ஸுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்கு. ஃபினிக்ஸ் இருந்துக்கிட்டு அவங்களோட லாயர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட இருந்திருக்காங்க. ஃபினிக்ஸ் இருந்துக்கிட்டு என் அப்பாவை இப்படி இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா எந்த பையனாலும் என்னாச்சுன்னு கேட்க தான் செய்வாங்க. ஃபினிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருக்காங்க. அவங்க கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு லாயர் அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிக்ஸ் வந்து அங்கே போய் சேர்றப்போ இதெல்லாம் நம்ம யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து எதை பார்த்தாங்களோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்திருக்குங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா போலீஸ் வந்து கூப்பிட்டு போனவன ஜெயராஜ் கிட்ட என்ன பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்களோட பையனும் அவங்களோட ஃப்ரெண்டு லாயரும் போய் அங்கே பார்க்குறப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஜெயராஜ் வந்து அங்கே நின்றுருக்காங்க. ஜெயராஜை வந்து இவங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. நான் அந்த வார்த்தையை பேச விரும்பல, பட் ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை வந்து ஜெயராஜ் மேலே வந்து அவங்க பார்த்து திட்டியிருக்காங்க. பையன் முன்னாடி பையன் வந்து அங்கே போய் நின்றுருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு எஸ்ஐ வந்து ஜெயராஜை பற்றி இப்படி கேட்டிருக்காங்க. ஜெயராஜ் வந்து என்ன நடந்திருக்குன்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க அப்பாவை வந்து கை ஓங்குறாங்க, அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க. ஜெயராஜ் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஜெயராஜ் வந்து நடுவில் போய் அவங்க போலீஸ் எஸ்ஐ போட்டு தடுத்துருக்காங்க, கை வச்சு தடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு சீன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, அந்த அம்மா நாய் மேலே ஒரு கல் பட்டுச்சுன்னா அந்த குட்டி நாய் வந்து எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் பாய தான் செய்யும். இது வந்து நான் நாயின்னு கம்மியாக சொல்லலை, அஞ்சறு ஜீவன் கூட இதை தான் பண்ணும். ஒரு ஆறறிவு ஜீவன் பினிக்ஸ் இதை பண்ணதில் ஆச்சரியம் கிடையாது. பினிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா மேலே ஏன் கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஓட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ போட்டு தடுத்திருக்காங்க. எஸ்ஐ கணக்கு வேணா, ஓ போலீஸ் மேலே நீ கை வைக்கிறியா, தடுக்க போனவங்கள போலீஸ் மேலே கை வைக்கிறியான்னு சொல்லிட்டு பினிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் ரெண்டு முட்டையும் போட்டு லத்தியை வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்களோட கால் முட்டு ரெண்டுமே வலி தாங்க முடியாமல் அவங்க கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் பினிக்ஸை தூக்கிட்டு போய் ஒரு சுவரில் சாத்தி வச்சுக்கிட்டு சொல்ல முடியல, அவங்களோட லத்தியை வச்சு பின்னாடி பின் பகுதியில் வந்து நிறையா அடிச்சிருக்காங்க. அவங்களோட லாயர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா, பிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க, ரத்தம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, என் பையனை போட்டு ஏன் அடிக்கிறீங்கன்னு சொன்னப்போ, ஓ பையனை அடித்தா உனக்கு கோவம் வருதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அதே மாதிரி வச்சு பின்பகுதியில் அடிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் ரத்தம் வரப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க லாயர் இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல சொல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாயரை அவங்க போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே தள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சினிமா சீன் கிடையாது, கைதி படம் கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சாத்தான் குளத்தில், லாயரை வந்து வெளியே தள்ளி விட்டதுக்கப்புறம். தள்ளி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ளுக்குள்ளே லாக்அப் குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இவங்களும் அந்த லாயரும் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் வந்து எப்படியோ உள்ளுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்குறப்போ, தந்தையும் மகனும் நிர்வாணமாக்கி நேக்கடாக்கி தெரியாதவங்களுக்கு ஒரே லாக்அப்புக்குள்ள பின்பகுதியிலிருந்து ரத்தம் வர அளவுக்கு அடிக்கப்பட்டு அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்கெல்லாம் இருந்துகிட்டு நீங்கள் வெளியே போகணும், இப்போ வரக்கூடாது, என்கொயரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்து சேம் டே, அன்னைக்கு நைட்டு இவங்க வந்து ஈவினிங் இதெல்லாம் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சிசிடிவிலாம் இருக்குது, சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனோட மாடிக்கு கூப்பிட்டுட்டு போய் அவங்க நிர்வாணமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு பேரோட பின்பகுதியில் லத்தி வந்து உள்ளுக்குள்ளே இறக்கப்பட்டு ஏனஸ்குள்ளே இறக்கப்பட்டு செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு தந்தையும் ஒரு மகனும், 59 வயசான ஒரு தந்தையும் 31 வயசான ஒரு பையனும் கண்ணு முன்னாடி டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஐ கான்ட் இமேஜின் இது வந்து உலகத்தில் வேறு எந்த மூலையிலுமே நடக்குமான்னு தெரில. சாத்தான் குளத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போன வாரம் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வழியில் துடிக்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டில் வந்து இவங்க வந்து யார் கத்துறாங்க என்ன கத்துறாங்கன்னு தெரியாமல் வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கிற எல்லா வீட்டுக்குமே வந்து ஜெயராஜ் அண்ட் பினிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அழுகை சத்தமும் கதறல் சத்தமும் கேட்டிருக்கு. இந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கப்பட்டிருக்காங்க. அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து வெளியே கேட்கப்பட்டுச்சு. உள்ளுக்குள்ள என்னென்ன கொடுமை பண்ணாங்கன்னு தெரியாது. இதில் வந்து அவங்க தங்கச்சி சொல்கிற ஒரு விஷயம், அவங்களோட அக்கா சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பினிக்ஸோட உடம்பு நெஞ்சு ஃபுல்லாக வந்து நிறைய முடியிருக்குமா. இப்போ போஸ்ட்மார்ட்டம் அவங்க இறந்துட்டாங்க, இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அப்போ பார்க்குறப்போ அவங்க முடியல வந்து முடி எதுவுமே இல்லை, பிச்சு கையை வச்சே பிச்சு எடுத்திருக்காங்களா, கொடுமை பண்ணியிருக்காங்க. எனிவே அடுத்த நாள் காலையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூப்பிட்டுட்டு போனோம். ஸோ அந்த ஜட்ஜு கிட்ட கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணும், ஹெல்த்தியாக இவங்க ஃபிட்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஸோ காலையில் ஒரு 6 மணி அளவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பினிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நின்றுருக்காங்க, கதவு சாத்தப்பட்டிருக்கு. ஃபைனலி திறந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்களோட வண்டி எடுத்துட்டு வாங்க, உங்களோட வண்டியை போலீஸ் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க, இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட பின்பகுதியிலேருந்து கண்டினியூஸாக ப்ளட் வந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ளட் வந்து போலீஸோட வண்டியில் பட்டுறக்கூடாது, ஐயோ பாவத்தை. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி கூப்பிட்டுட்டு போகிறப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் அந்த காருக்குள்ளே உட்கார முடியல, பின்னாடி வந்து அவ்வளோ அடிபட்டுருக்கான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு பஞ்சு ஏதாவது இருந்தால் விரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ, ஸோ பஞ்சை விரிச்சு வச்சிருக்காங்க.
இவங்க வந்து லுங்கி கட்டியிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்க இங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள, கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான், அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லுங்கி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும், இன்னும் கண்டினியூஸாக ரெக்டம்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருந்திருக்கு. அவங்களோட அந்த பஞ்சு வச்சிருந்தாங்கல்ல அது ஃபுல்லாக ப்ளீட், ஃபுல்லாக ரத்தம், இந்த அளவுக்கு வந்து அவங்க காயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஹை பிபி இருக்குது, இவங்களை வந்து நம்ம ஃபிட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து மூணு முறை வந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, மூணு முறை இன்ஜெக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட், நான் வந்து இது கவர்மெண்ட் சொன்ன சொல்ல ஃப்ரெண்ட்ஸோட அக்கௌண்ட் என்னன்னு சொல்கிறேன். மூணு முறை இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்கு, கண்ட்ரோல் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டுன்னு, யாருக்கு பின்னாடி அடிச்சு பிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கா அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பினிக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட சரி ஜட்ஜு கிட்ட வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிவிடு, இந்த மாதிரி பின்னாடி அடிச்சிருக்காங்க ரத்தம் வருதுங்கிறத எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து வினிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்னானாலும் வந்து நான் அதை சொல்ல முடியாது, என்ன வந்து இவங்க மிரட்டி இருக்காங்க, என்ன வாழ்க்கையவே வந்து நாசம் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க. அந்த வினிக்ஸ்க்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள் அவங்க இறந்து போவாங்கன்னு மிரட்டி இருக்காங்க, அதனால் வந்து என்னால் சொல்ல முடியாது, அந்த இது ரொம்ப கூச்சமாக இருக்குது நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அம்மாவுக்கு வந்து இது எதுவும் தெரிஞ்சிட வேணாம், அம்மாவுக்கும் அக்காவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, எனக்கும் அப்பாவுக்கும் லாக்அப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன கொடுமை நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, வெளியே இருந்து கேட்ட சவுண்டை வச்சு நம்ம பார்த்த அவங்க ஃப்ரெண்டு பார்த்த வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போனோன்னா இப்போ கொரோனா வைரஸில் ஸோ மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட கொண்டு வர மாட்டாங்க, ஒரு 40 மீட்டர் தூரத்தில் ரெண்டு பேரும் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நின்றுக்கப்பமே வினிக்ஸை சுற்றி ஒரு மூணு போலீஸ் சரௌண்ட் பண்ணி நின்றுருக்காங்க. அப்போ வந்து ஃபைனலி ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ரிமாண்ட் பண்ணுறாங்க, கஸ்டடியில் வைக்க சொல்கிறாங்க, ஐ மீன் சப்ஜெயிலில் வந்து வைக்க சொல்கிறாங்க. அப்படி வைக்க சொன்னப்போ இப்போ வந்து இவங்க மேலே வைக்கப்பட்ட கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை போலீஸை வந்து அவங்க வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது, போலீஸை வந்து தாக்க முயற்சி செய்கிறது, அது வந்து அவங்க மேலே வைக்கப்பட்ட எஃப்ஐஆர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இதனால வந்து சப்ஜெயிலில் போட்டிருக்காங்க. சப்ஜெயிலுக்குள்ளே போ கோவில்பட்டி சப்ஜெயில் கிட்டே வந்து ரெண்டு மூணு சப்ஜெயில் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் சாத்தான்குளத்திலேருந்து கோவில்பட்டி சப்ஜெயில் அங்கே என்ன கனெக்ஷன் தெரியல. அந்த சப்ஜெயிலுக்குள்ளே போகிறப்போ அங்கே இருக்கிற சப்ஜெயிலர் வந்து கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி அடிபட்டுருக்கு, இவங்களை இப்படி அக்செப்ட் பண்ணலாமா முடியாதுங்கிற கேள்விலாம் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்குள்ளே விடுவாங்க. பட் அவங்க எந்த கேள்வியும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் அவங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க, ஆக்சுவலாக போயிருக்கக்கூடாது, இது ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணப்பட்டிருக்கணும், பட் தே ஹவ் கான் இன் சைட். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் மண்டே நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பையன் வினிக்ஸ் இருந்துக்கிட்டு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு, அவங்க இது வரைக்கும் வந்து அவங்க அம்மாவும் அவங்களோட அக்காக்களும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா பையனாவும் அப்பாவும் சரி என்னானாலும் சரி அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படியோ தேத்திடலாம் கல்யாணத்துக்குள்ளே, அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கவலை இன்னும் கல்யாண கவலை, அவங்க ஒரு பேச்சில் ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க எப்படியாவது நம்ம தேத்திடலாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி அவங்க வந்து அந்த மத்தியானம் வந்து அவங்க முதல் நாள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறப்ப அந்த வண்டியில் போனாங்கல்ல, அந்த வண்டியில் வந்து காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ளே வந்து அவங்க மூணு முறை லுங்கி மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க திருப்பி வந்த லுங்கி வந்து அவ்வளவு ரத்தமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு அவங்களோட பின்பகுதி வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஜெயிலில் இருந்திருக்காங்க, திடீர்னு மண்டே நைட் இருந்துக்கிட்டு பையனுக்கு வந்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களாம். இது நடந்து முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் மெயின் அவங்க கிட்டே கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவங்க, அவங்களோட கழுத்தில் வந்து போலீஸ் வந்து காலை வச்சு நெரிச்சு கொன்னாங்க. இது நடந்ததுக்கப்புறம் மொத்த அமெரிக்காவே வந்து கொந்தளிச்சிச்சு, உலகத்தில் எந்தெந்த மூலையில் மனிதாபிமானம் இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்தாங்களோ ஒரு செகண்டாவது இதை பற்றி நம்ம பேசணும், எல்லாருமே வந்து கருப்பினத்தில் இருக்கிறவங்க சமமாக ட்ரீட் பண்ணப்படணும். அதை விட முக்கியமான விஷயம் போலீஸோட அத்தாரிட்டி, போலீஸ் வந்து எந்தெந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக்கப்படணும், இந்த அளவுக்கு வந்து அவங்க மக்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் பேசப்பட்டுச்சு. இப்போ அதில் இன்வால்வ் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருமே வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். நம்ம ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க இதோட எதிரொலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அதில் 2 SI வந்து இன்வால்வாக இருக்காங்க மெயினாக, அந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தால் மற்ற போலீஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினாக போலீஸ் கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோடோட கார்னரில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் நின்றுருந்தாங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து அந்த போலீஸ் கிட்ட கூட போவேன்னு நினைப்பாங்க, அப்படியே ஒரு சின்ன கர்வ் எடுத்துகிட்டு ரோட்ல கண்டினியூஸாக போவாங்க. அது போலீஸ் மேலே இருக்கிற மரியாதை இல்லை, போலீஸ் மேலே இருக்கிற பயம், இதுதான் உண்மை. இது வரைக்கும் நீங்கள் யாரும் உங்ககிட்ட இதை சொல்லலைன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சினிமாவில் தான் சிங்கம் 1 வேட்டையாடு விளையாடலாம் எடுத்திருக்கோம், யதார்த்தத்தில் என்ன லத்தியை வச்சு இதுதான் நம்ம போலீஸா? நான் நிறைய போலீஸாக பார்த்துருக்கேன், நிறைய கமிஷனர்ஸ் கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ நல்ல ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லவங்க. இதே போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எத்தனையோ மிருகங்கள் இதே தமிழ்நாட்டில் இப்படி தான் சுற்றிட்டு இருக்குது. அதான் சொல்கிறீங்க, போலீஸ்க்கு எதிராக நமக்கு யாரும் கிடையாது, பட் போலீஸோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற மிருகங்களுக்கு என்ன பதிலடி நம்ம கொடுக்க போகிறோம்? அக்கா வந்து மனசுடைஞ்சு சொல்கிறாங்க, அந்த இறந்து போன பாடியை வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஃபைனலி அவங்க வாங்கியிருக்காங்க. பட் அப்போ வந்து அவங்க அக்கா சொல்கிறாங்க, வினிக்ஸுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி முன்னாடியும் பின்னாடியும் ஒன்றுமே இல்லை,
அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட ஒரு அக்கா வந்து எந்த ஒரு விஷயத்த தன்னோட தம்பியை பற்றியோ தன்னோட அப்பாவை பற்றியோ பேசுறதுக்கு ஒரு நிலைமை வரும். எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயிரினத்துக்கும் இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட இந்த ரெண்டு பேருக்கும் ஜஸ்டிஸ் என்ன? இந்த வீடியோட முடிவில் நான் உங்ககிட்ட தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ஃபேமிலி கிட்ட, ஸ்பெஷலி ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண முடியாது. இந்த வீடியோ அப்பாவும் பையனும் ஒன்றா உட்காந்து கூட பார்க்க முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம பேசணும், ஆனால் நம்ம பார்க்கணும். அப்போ தான் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலாம். பிகாஸ் இந்த நிலைமை யாருக்கு வேணாலும் இங்கே வரலாம். நார்த் இந்தியாவில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, அங்கே இருக்கிற ஒரு சுஷாந்த் சிங் ராஜ்புட் செத்து போனால் நம்ம எல்லாருமே இங்கே பேசுகிறோம். நம்ம நெப்போட்டிசம் பற்றி பேசுகிறோம் இல்லை, நம்ம என்னென்ன கொடுமைகள் இருக்குதுங்கிறத பேசுகிறோம். அசிஃபா இறங்க நம்ம சவுத் இந்தியாவில் வந்து எல்லாரும் கொடி பிடிக்கிறோம் இல்லை. டெல்லியில் ஒரு ரேப் நடந்தால் நம்ம ஊரில் பேசுகிறோம். நம்ம ஊரில் நடக்கிறது அங்கே இருக்கிற மீடியாவுக்கு கேட்கணும், கேட்குற வரைக்கும் கத்துவோம். ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. இங்கே எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குங்கிறத சொல்லுங்க. ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்டு இறந்ததை ஏன் அங்கே அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை பேர்கிட்ட போய் சேர்த்தாங்க. லவ் யூ ஆல். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பை.